கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டப்படக்கூடாது என்பதில் திமுக அரசு உறுதியாக இருக்கிறது. ஒருபோதும் அணையை கட்டவிட மாட்டோம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். காங்கிரஸ் தலைமையில் இருக்கிற ஆட்சி மட்டும் இல்லை, ஏற்கனவே இருந்த ஆட்சிகளும் இதே தான் தொடர்ந்து திருப்பி திருப்பி மேகதாது அணை கட்டுவோம் கட்டுவோம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்தோம். அதே நிலையில் தான் எங்கள் ஆட்சி இன்றைக்கி இருக்குது. அதனால் எந்த காரணத்தை கொண்டும் கலைஞர் எப்படி அதில் உறுதியாக இருந்தாரோ அதே உறுதியோடு இந்த ஆட்சி நிச்சயமாக இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகப்பட வேண்டாம். தமிழகத்தில் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாக்கள் தாமதமாவதற்கு ஆளுநரே காரணம். அதனால்தான் பல்கலைக்கழக வேந்தராக முதலமைச்சர் இருக்க வேண்டும் என கேட்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். வேந்தர்களாக வந்து முதலமைச்சரே இருக்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டிருக்கோம். தஞ்சை மாவட்ட நீர்நிலைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை நேரில் பார்வையிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கூடியிருந்த விவசாயிகளிடம் கோரிக்கை மனுக்களையும் பெற்றார். திருச்சி மாவட்டம் லால்குடி அடுத்த செங்கரையூர் பகுதியில் உள்ள கூழை ஆற்றில் 23,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாரும் பணி. பணிகளை நேரில் ஆய்வு செய்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். திருச்சியில் தூர்வாரும் பணியில் ஈடுபட்டவர்களிடம் குறைகளை கேட்டறிந்த முதலமைச்சர் என்ன ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க. பேருந்து வசதி இல்லை என கூறிய பெண்களிடம் வாக்குறுதி அளித்த முதலமைச்சர் திருச்சியில் ஆய்வுக்காக சென்ற முதலமைச்சருக்கு ஆட்டுக்குட்டியை பரிசாக அளித்த சிறுமி. குறைகளை கேட்டறிந்த பின்னர் பரிசினை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர். பள்ளிகள் திறப்பை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் 1,500 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சென்னைக்கு 650 பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் அறிவிப்பு. குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்க முதற்கட்ட கட்டுமான பணிகள் ஜூலையில் தொடக்கம். கட்டுமான பணிகள் தொடங்குவதற்காக 6,24,00,000 டெண்டர் கோரி அறிவிப்பு வெளியீடு. மணிப்பூரில் தீவிரவாதிகள் கிராமத்தில் புகுந்து நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் பலி, 2 பேர் காயம். கலவரம் தொடர்பாக சிபிஐ விசாரணையை தொடங்கியுள்ள நிலையில் மீண்டும் தலை தூக்கிய வன்முறை. ஓபன் ஏஐ நிறுவன சிஇஓ சாம் ஆல்ட்மன் பிரதமர் மோடியுடன் சந்திப்பு.
உலகை வியப்பில் ஆழ்த்தி வரும் சாட் ஜிபிடி செயலி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் குறித்து ஆலோசனை. தொழில்நுட்ப சூழலை மேம்படுத்துவதில் செயற்கை நுண்ணறிவு மிகப்பெரிய பங்களிப்பை தர முடியும். நாட்டில் டிஜிட்டல் மாற்றங்களை விரைவுபடுத்தும் அனைத்து ஒத்துழைப்புகளையும் வரவேற்பதாக பிரதமர் மோடி ட்வீட். கர்நாடகாவில் RSS அமைப்புகளுக்கு வழங்கப்பட்ட நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் குறித்து மறு ஆய்வு செய்யப்படும். RSS நிறுவனர் ஹெக்கேவர் குறித்த பாடத்தை நீக்கவும் கர்நாடக அரசு முடிவு. தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவாருக்கு கொலை மிரட்டல் என புகார். சரத்பவார் மகள் நேரில் சென்று மனு அளித்த போது பவ்யமாக புகாரை பெற்றுக்கொண்ட மும்பை காவல் ஆணையர். ஒடிசா பாலசோர் ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களை அடுக்கி வைத்திருந்த பள்ளிக்கு சிறுவர்களை அனுப்ப பெற்றோர் மறுப்பு. பெற்றோர் எதிர்ப்பை அடுத்து பள்ளியை இடிக்கும் பணி தொடக்கம். மும்பையில் உடன் வாழ்ந்த பெண்ணை கொலை செய்து உடலை துண்டு துண்டாக வெட்டிய நபருக்கு எய்ட்ஸ் பாதிப்பு. டெல்லி ஸ்ரத்தா வாக்கர் கொலை வழக்கை பார்த்து கொடூரத்தை அரங்கேற்றியதாக போலீசாரிடம் வாக்குமூலம் என தகவல். குக்கரில் வேக வைத்த உறுப்புகளை எடுத்துச் சென்று நாய்களுக்கு உடவாக போட்டதாக கொலைக்காரன் மனோஜான் வாக்குமூலம். கொல்லப்பட்ட பெண் மகள் போன்றவர் கணித பாடம் நடத்தி வந்ததாக கூறுவதால் கொலை சம்பவத்தில் விலகாத மர்மம். திட்டமிட்ட தினத்திற்கு ஒரு நாள் முன்னதாகவே தமிழகம் வருகிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. நாளை மாலை தமிழகம் வந்தடைவார் என அறிவிப்பு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 20 இடங்களில் 100 டிகிரியை தாண்டிய வெயில். ஜூன் மாதத்தில் முதல் முறையாக 20 இடங்களில் வெயில் சதம் அடித்துள்ளது. பிரபந்தம் பாடுவதில் ஆரம்பித்து பிரசாதம் வழங்குவதில் தொடர்ந்து வரும் வடகலை தென்கலை மோதல். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவில் பிரம்மோற்சவத்தின் 9 நாளில் பிரசாதம் வழங்குவதில் இரு பிரிவினர் இடையே தள்ளுமுள்ளு. தலைவர்களை சந்தித்ததாக கூறப்பட்டதால் பன்னீர்செல்வத்தை நீக்கி சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. உயர்நீதிமன்றத்தில் EPS தரப்பு வாதம். தனக்கு எதிரான தேர்தல் வழக்கை நிராகரிக்க கோரி முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி. சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. தமிழகத்தில் புதிதாக 3 தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி அளித்தது மத்திய அரசு. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன், ஈரோடு வாய்க்கால் மேடு நந்தா, சென்னை PSP மருத்துவக் கல்லூரிகள் தலா 150 மாணவர்களை சேர்க்க அனுமதி. வணிக நிறுவனங்களுக்கான மின் கட்டணம் உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பிற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். திமுக ஆட்சிக்கு வந்த 2 ஆண்டுகளில் 2 முறை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் பைக் டாக்ஸி பயன்படுத்த அனுமதி இல்லை. போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் திட்டவட்டம்.
பிளாக் கொடுக்கும். நீங்கள் அந்த வாகனம் வாடகை கொடுவதற்கான டாக்ஸியில் தான் நம்ம வந்து ஓட்டலாம். அதே போல் தான் பைக் என்பது இதுவரை வாடகை கொடுவதற்கு இதுவரை எந்த விதியும் நிர்ணயிக்கப்படவில்லை. அது தனிநபருக்கானது. எனவே அதை வாடகை கொடுவது என்பது தமிழ்நாடு அரசு பொறுத்தவரை நாம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. கோவையில் அரசு பேருந்துகளில் ஜிபிஎஸ் கருவி பொருத்தப்பட்டு சோதனை ஓட்டம். அமைச்சர்கள் சிவசங்கர் மற்றும் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு பயணம். அனுமதியின்றி பேனர் வைத்தால் ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் என நகராட்சி நிர்வாகத்துறை எச்சரிக்கை. அனுமதி காலம் முடிந்த பின்னரும் தொடர்ந்து பேனர் வைத்திருந்தால் 3 ஆண்டுகளுக்கு சிறையில் தள்ளப்படுவார்கள் என்றும் அறிவிப்பு. வரும் June 13 அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறும் என அறிவிப்பு.